ඊළුවට අපි දැක්කා ආණ්ඩුව ණය ගැන ජනතාව රැවට්ටුවා ණය ගැනීම ගැන ජනතාව රැවට්ටුවා அமைச்சர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கும் மஹிந்த ஆதரவு அணியான பொது எதிரணிக்கும் இடையில் கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவையும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவையும் சரத் பொன்சேகா கடுமையாக விமர்சித்தார். இதனையடுத்து பொன்சேகாவின் உரைக்கு ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடையூறு விளைவித்ததோடு சபையில் கூச்சலிட்டனர். இதனால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. இதனையும் தாண்டி தமது உரையை தொடர்ந்த பொன்சேகா சபையில் இருந்து வெளியேற முற்பட்டார். எனினும் அடுத்ததாக இடம்பெறும் பந்துல குணவர்த்தனவின் உரையை கேட்டுவிட்டு செல்லுமாறு பொது எதிரணியினர் கூறினர். இதனையடுத்து குறித்த உரையை செவிமடுத்த சரத் பொன்சேகா அதன் பின்னர் சபையிலிருந்து வெளியேறியுள்ளார்.